எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கொற்றவை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். மண்மகளறியா வண்ணச் சீரடி பெண்ணிற் பெருமகள் கண்ணகி தொடர கோவலன் நடந்தான். விடிகாலை இருளுக்குள் இளமையில் உளவிய கால்களே வழிகாட்ட உளமே ஒளியாக ஊரவர் உறவோர் யாவரும் அறியாது தெருக்களை கடந்து சென்றனர். ஒவ்வொரு வீட்டிலும் துயிலும் உறவினர் முறையினர் அனைவரையும் உள்ளத்தால் வணங்கி விடை பெற்று முன்வந்தனர். ஆலியோன் ஆலயத்து அணிதிகள் வாசலின் நாளிகை விளக்கில் நற்சுடர் தொழுதனர். ஊழி முதல்வன் அருளெழும் பெயர்களை வாலிய சொல்லி வணங்கிச் சென்றனர். புத்த பீடிகையும் அருகரடிகளும் உள்ளம் மடக்கி பணிந்து நடந்தனர். பெருநகர் புகாரின் பேரையில் வாயிலை இருள் செறி காலையில் இருவரும் கடந்தனர். கருவறை தனிமையிலிருந்த தாய் தெய்வம் ஒன்று தன் நாடும் காடும் குடியும் தொடியும் பாலையும் காண எழுந்தது. அதன் ஆழ்கடல் விழிகளுக்கு முன் விரிந்தது தமிழை உயிர்த்து தொல்குடிகள் வாழ்ந்த ஐவகை பெருநிலம். கொற்றவை தொடரும்.